Hello friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூபார்ன் பேபிக்கு எப்படி கிளாத் நாப்பி தைக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு துணியை வந்து நாலாக மடிச்சு போட்டுக்கோங்க. அதோட ஹைட் வந்து 14 இன்ச் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட வித் அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 2.5 அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அவங்கவுங்க ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு 2.5 வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அங்கே ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம 14 இன்ச் எடுத்துருக்கோம். இப்போ 7 இன்ச்சில் சென்டரில் ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மார்க்கையும் நம்ம 2.5 மார்க் பண்ண பார்த்திங்கன்னா அதையும் சேர்த்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்ட பிறகு பார்த்திங்கன்னா அங்கேருந்து அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் அந்த மேலே நம்ம மார்க் பண்ணதுக்கும் ஒரு லைன் இப்போ நம்ம வரைகிற மாதிரியே வரைஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து லைட்டாக ஒரு வளைவாக வரைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுல அப்படியே கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். இப்போ எடுத்துக்கிட்ட பிறகு இப்படி தான் இருக்கும். இப்போ 2 பீஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த பீஸில் வந்து நம்ம அந்த சென்டரில் வந்து நம்ம இந்த மாதிரி மைக்ரோஃபைபர் டவல் வைக்கலாம். ஏதாவது நல்லா அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன துணி எடுத்து நீங்கள் வைக்கலாம். ஒரு காட்டன் துணி கூட எடுத்து வச்சுக்கலாம். அதை வந்து ஒரு 3.5 இன்ச் இருக்க அளவுக்கு நம்ம எடுத்து மடித்து வச்சுக்கலாம். இப்போ அதை வந்து சுற்றி ஒரே ஒரு கிளாத்தில் மட்டும் நமக்கு 2 கிளாத் இருந்துச்சு, அதில் ஒரே ஒரு கிளாத்தில் மட்டும் நம்ம அதை வச்சு 4 பக்கமும் சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்த பிறகு இப்போ நம்ம இன்னொரு கிளாத் இருந்துச்சு பார்த்திங்களா, அதை வந்து அதை கீழே வந்து கீழே வச்சு தட்டு கீழே வச்சுக்கணும். நல்ல பக்கம் நல்ல பக்கம் இருக்க மாதிரி வச்சு அதை நம்ம ஸ்டிச் பண்ணணும். அது மேல் சைடு மட்டும் தைக்காமல் ஓப்பனாக விட்டுருங்க. மற்ற 2 சைட்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த சைடில் அந்த வலை அந்த தையல் மீதி இருக்க கிளாத்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுறணும். அப்போனா தான் நம்ம வளைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அது அழகாக நம்ம ஸ்டிச் பண்ண மாதிரியே நம்ம கட் பண்ண மாதிரியே அது வளைவாக இருக்கும். இப்போ வந்து நம்ம உள்பக்கம் இருக்கிறத வெளிப்பக்கம் நம்ம திருப்ப போகிறோம். அப்போ அந்த மைக்ரோஃபைபர் கிளாத் வந்து உள்ளே போயிடும். இப்போ அதை நம்ம நல்லா கார்னராக நல்லா எடுத்து விட்டுறணும். அப்போனா தான் அது நல்லா நமக்கு வரும். இப்போ எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு 2 இன்ச் அகலமும் ஒரு 13 இன்ச் வந்து ஹைட்டும் நமக்கு ஒரு துணி நம்ம எடுத்துக்கணும். எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அதை ரெண்டாக மடித்து அதை சென்டரில் நான் அதை கட் பண்ணுற மாதிரி லைட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த பீஸ்லேயும் சென்டர் ரெண்டாக மடித்து அதையும் கட் பண்ணிக்கோங்க. அந்த இதுலேயும் அதுலேயும் ஒரே இடத்துல அந்த டாட் வர்ற மாதிரி நம்ம வச்சு இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி முதல் ஸ்டிச் முதல் இங்கேருந்து பண்ணிக்கலாம். திருப்பி அதை வந்து இந்த பக்கம் திருப்பி அந்த கிளாத் இந்த பக்கம் திருப்பி அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ காமிச்சிருக்க மாதிரி அதை வந்து மடித்து அவள் இந்த இன்னொரு சைடில் வச்சு அதை நம்ம தச்சுக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் நம்ம அதே மாதிரி அந்த துணியை வந்து நம்ம மடித்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் மடித்து ஒரு ரோப் மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
அப்போ இது அதை இந்த பக்கம் ஸ்டிச் பண்ண வச்சுருந்தோம், நம்ம அதையும் இந்த பக்கமும் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதையும் அந்த பக்கம் ஸ்டிச் பண்ண மாதிரி இந்த பக்கமும் ஸ்டிச் பண்ணிட்டோம், ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணும். இப்போ அந்த சுற்றி அந்த ஃபுல் சைடும் நம்ம வந்து தைச்சிக்கலாம். கார்னர்லாம் நம்ம வந்து ஒரு தையல் போட்டு வச்சுக்குவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மேலே முன்னாடி வந்து மார்க் பண்ணிவிட்டு அங்கே வந்து நம்ம ஒரு 3 இன்ச் நீளமும் இருக்கிற மாதிரி ஒரு 2 இன்ச் அகலமும் இருக்கிற மாதிரி ஒரு துணி எடுத்து அது இந்த மாதிரி ரோப் மாதிரி மடிச்சு தச்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அங்கே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம 2 செஞ்சுக்குவோம். அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து அதை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதை மடித்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். நம்ம வந்து பேபிக்கு வந்து நியூ பார்ன் பேபிக்கு போட்டிருக்க கிளாத் டைப்பு நாப்பி நம்ம செஞ்சாச்சு. இப்போ இதே மாதிரி தான் பாருங்கள், நான் நிறையா ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய பையனுக்காக. இதே மாதிரி கிளாத்தில் தான் செஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வெளியில் வாங்குறதுக்கு நம்மளே செஞ்சுக்கிட்டால் இது வந்து வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.